ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அவனுடைய திருமுகத்தை திருப்பி காமி. அவள் வந்து ஜபக்கணி வந்திருக்கா எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி, முடியல அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஜபக்கணியும் வந்து மில்லில் வேலை பார்க்குறா. ஜபக்கணி சின்ன பிள்ளை கிடையாது, அவளுக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டு. அவள் கதையை போக போக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவள் இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டா. இப்போ கிச்சனுக்குள்ளே என்னால் வர முடியல, சமைக்க முடியலன்னு சொன்னோடனே அவளே நானே பார்த்துட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. வெரி குட் கேர்ள். நேற்று அவள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னும் வந்து ஜபக்கணி வந்து கொஞ்சம் நாளைக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண வருவா. உங்களுக்கு அப்பப்போ உங்களை காமிக்கேன் நான். அவள் இப்போ வந்து பாத்திரம் கழுவ போகிறா. இனிமேல் தான் நாங்கள் கிச்சனுக்குள்ளே வருவோம். பாத்திரம் கழுவிட்டு ஜபக்கணியே உங்கள்கிட்ட பேச வைப்போம். இப்போ நீ ஏதாவது சொல்லுமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் வீடியோ பாருங்கள், லைக் போடுங்க. லலிதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெயினாக கருத்து பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மனசுக்கு தோணுதோ நீங்கள் அதை ஓப்பனாக பண்ணலாம். பாய். வெரி குட். ஜபக்கணி வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து இந்த துணிகள் இருக்குது பார்த்தீங்களா, சுடிதாரு சாரி இதெல்லாம் மடிப்பா, மடித்து கொடுக்கறதுக்காண்டி இருப்பாள். சமயத்தில் வந்து ஹெல்ப்பும் பண்ண வருவாள். நல்ல பிள்ளை. அக்கா வீட்டுக்கிட்ட அவள் வீடு, டூ வீலரில் இங்கே வருவாள். அவள் லைஃப் வந்து கொஞ்சம் மிஷரபிளான, ஒரு லவ் மேரேஜ் பண்ணால் கொஞ்சம் பிரச்சனையான லைஃபு. அதை பற்றி போக போக அவளே சொல்லட்டும். இன்றைக்கி மீன் வாங்க அனுப்புனது மீன் வந்து இல்லை போலுக்கு. இது வந்து அயில மீன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அயில மீன் வாங்கியிருக்காங்க. ஃபுல் மீனாக வாங்கியிருக்கு, இங்கெல்லாம் வெட்டியிருக்கு. அயிலையை நான் எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இன்றைக்கி பொறிச்சு காமிக்கேன். குழம்பு வைக்க போகிறேன். பருப்பு குழம்பு வச்சு இந்த மீன் இருக்குல்ல, மீனை கழுவி மசால் போட்டாச்சு, மீன் பொறிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கேன். நம்ம நேரத்தெல்லாம் கடையில் வாங்கினோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்குது. பரவாயில்லங்கிறது என் உடல்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டோன் இல்லைன்னு சொன்னோன்னே கொஞ்சம் பயம் எனக்கு விட்டுட்டு. அதுக்கப்புறம் நேற்று ராத்திரி ஒரு மாத்திரை போட்டேன், அதுக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் கேட்டிருக்கு. இப்போவும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நேற்று ராத்திரிக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் மாத்திரை போடலை. லேசாக அதில் ஒரு வலி இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப வலி, மூச்சு விட முடியாமல் வலி இருந்தது. அதெல்லாம் பரவாயில்ல. ஜபக்கணி கடைக்கு போயிருக்கா. ஜபக்கணி வந்து ரொம்ப ஹெல்ப்பான, ஹெல்பிங் மைண்ட் உள்ள பிள்ளை. அவங்க அம்மா வந்து எங்கள் வீட்டில் வந்து ஜபக்கணி சின்ன பிள்ளை, என் பெரிய பையனுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு முந்தி இருந்து எனக்கு உதவி செய்வாங்க. அப்புறம் நாங்கள் வீடு தள்ளி வந்தோடனே அவங்க அம்மா வேலை வர முடியல. அவங்க அம்மா ஒரு ஸ்கூலில் ஆயா வேலை பார்க்காங்க. இந்த பிள்ளை மில்லில் வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. மில்லில் வந்து ரொம்ப ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்குது, 60 கிலோ 70 கிலோ தூக்க சொல்கிறாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. ரெண்டு இடத்துலையும் வேலை பார்த்தா எனக்கு கொஞ்சம் சம்பளம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா. அதனால் சரி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி விட்டேன். விட்டேன்னா ஒரே நாளில் கிச்சனை வந்து வெள்ளையடிக்கக்கூடிய அளவுக்கு க்ளீன் பண்ணி, இப்போ 2:30 மணிக்கு தான் கிச்சனை என்கிட்ட கொடுத்துருக்கா. இவ்வளோ நேரம் ஆயிட்டு. பாவைக்காய் வாங்கிக்கோ. பாவைக்காய் வந்து 1/2 கிலோ, பெருசாக இருக்கும்ல அது. பாவைக்காய் பால் பாக்கெட்டு, வேறு என்ன சொன்னேன், பால் பாக்கெட்டு 1/2 லிட்டர் வாங்கியோ. பாவைக்காய், தேங்காய், கருவேப்பிலை நிறைய வேணும், பொடி விரிக்கிறது. பாவைக்காய் எதுக்குதான் பொடி விரிக்க? எனக்கு யாரு பாவைக்காய் எப்படிமா பொடி விரிப்பீங்கன்னு? பாவைக்காய் எப்படிமா பொடி விரிப்பீங்க? பார்த்துருக்கேன் எங்கேயாவது இன்னைக்கு பாரு. இன்னைக்கு டிஃப்ரெண்டாக தான் செய்ய போகிறேன். பாவைக்காயை செருக்கிட்டு பொடி விரிக்கணும், பொடி விரிச்சு உனக்கு தாரேன். சரியா? நீ கடைக்கு போயிட்டு ஜம்முன்னு ஓடிக்க முடியாது. சரியா? யார் 200 ருபீஸ் கொடுத்துருக்கேன். செருப்பு எடுக்கலையா? எங்க பெட்ரோல் போடுவ? இந்த பக்கம் போயிடாத, ரோட்டுக்கு இந்த பக்கம். இங்கிட்டு போற பாதையில இருக்கு தெரியுமா, அதுக்குள்ளதான் போடணும்.
ஏன்னா இங்கே ஹைவே, நீ பாட்டுக்கு அங்கே வரைக்கும் வண்டியை ஓட்டிகிட்டு போயிடாத. பார்த்து ப்ரெஸ் அந்த மொபைல் இருந்தது எனக்குல நம்பர் கண்டிப்பா. அரை கிலோ வாங்கு. பருவம் பாவைக்காவா இருக்கணும். ஆமா பஜாருக்குள்ள மார்க்கெட் கிட்ட போயிரு. பை வேணும்ல, என்னதெல்லாம் சொல்லு. தேங்காய் நீ வந்து நீ அங்க வண்டி இப்படி குடி போக, காத்தடிச்சு பை அப்படி குடி போயிடாம. சரி போயிட்டா, எதுன்னா கூப்பிடு. மீனை பொறிக்கிறதுக்கு எண்ணெயை அடுப்பில் வச்சாச்சு, பேனை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். அந்த பக்கம் சோறு வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. என்ன இவ லேட்டாக கொடுத்ததுனால லேட்டாகிட்டு பருப்பும் இதாகிட்டு. அவள் வீட்டுக்கு போவா, வீட்டுக்கு போகிறதுக்கு முந்தி கடைக்கு போயிட்டு வந்தோடனே அவளுக்கு ஒரு மீன் பொறிச்சு கொடுத்துருவோம் அப்படிங்கிறக்காண்டி மீனை பொறிச்சிடலான்னு பார்த்தேன். அடுப்பில் எண்ணெயை வச்சு பேன் வச்சு எண்ணெயை போட்ட ஊற்றியாச்சு. எண்ணெயும் காஞ்சிட்டு மீனை பொறிக்கலாம். ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் அம்மா கடைக்கு போயிட்டு வந்தாங்க, போயிட்டு வந்தேன். நான் காய்கறி கடையில் வாங்கும்போது மேடத்துக்கான சொல்லி கேட்டு காலண்டர் கொடுத்தாங்க, நான் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். வெரி குட். அப்புறம் அம்மா ஒரு கட்டு கருவேப்பில வாங்கிட்டு வச்சிருந்தாங்க, வாங்கிட்டு வந்துருக்கேன், பார்த்துங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அம்மா பாவக்காய் வாங்கிட்டு சொன்னாங்க. அம்மா ஒரு லிட்டர் பால் வாங்கிட்டு சொன்னாங்க, ஒரு லிட்டர் பால் இல்லையா, அதனால அரை லிட்டர் ரெண்டு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மா தேங்காய் ஒன்று வாங்கிட்டு வச்சுருந்தாங்க. ரைட். அம்மா எந்த பாவைக்கு வாங்கிட்டு வச்சுருந்தேன் தெரியுமா? ஹாய், ஒரு சின்ன மாற்றம். அம்மா வந்து பெரிய பாவைக்காய் வாங்கிட்டு சொன்னாங்க. பெரிய பாவைக்காய் கிடைக்கல, நான் ரெண்டு மூணு கடையில் கேட்டு பார்த்துட்டேன். ஆனால் சின்ன பாவைக்காய் அம்மா வாங்கிட்டு வந்து, சரி பெரிய பாவைக்காய் இல்லைன்னா அம்மா அன்னை ஜுவல்லர்ஸ்காரன் கொடுத்துருக்கான். அதை இந்த கூடையில் அப்படியே வச்சிரு, மூடியே வச்சிரு, அப்படியே வச்சிரு. நான் அப்புறமா எடுத்துடுவேன், எடுத்து இது பண்ணிடலாம். வா இந்தா. இங்கேயே உட்காந்துக்கோ, கீழே உட்காந்துக்கோ. அண்ணா என்ன நீ படுத்து சாப்பிடு. மீன், ஃபுல் மீன், ரொம்ப சூடாக இருக்குது. ஃபேன் போடவா? சாப்பிடு. என்ன சாதம் இன்னும் ரெடி ஆகலை? சாதம் இன்னும் ரெடி ஆகலை. பருப்பு அடுப்பில் வச்சுருக்கேன், நீ லேட்டாக தானே கிச்சனை என்கிட்ட கொடுத்த.
நான் முதல்ல உனக்காண்டி தான் வேகமாக பொரித்தேன், நீ வந்துட்டு போயிடுவ, சோறு நீ வரந்தண்ணி சோறு கரெக்டாக இருக்கும், பருப்பு அடுப்பில் வச்சுருந்தேன், அது நான் லேட் ஆயிரும், அது மூலியம் உங்கள் அம்மா வந்துடுவாங்க வீட்டுக்கு. ஆ அதுதான் பேசவே இல்லை. நீ நான் வாய்ஸ் மெசேஜ் பேசுவேன், நீ வந்திருக்கேன்னு சொல்லிட்டேன், வந்துட்டா அப்படின்னு. அப் உனக்கா மீன் பிடிக்குமா? மஞ்சள் மசாலா எல்லாம் போட்டு நல்லா உப்புலாம் ஏறி இருக்கும்ல, வச்சுப்பேன், அதுவும் நல்லா இருக்கும். ஆனால் வேண்டாம் போய் வேண்டுருவானோ இல்லை ஜம் சிக்கன் சுத்தப்படுத்தி கொடுப்போண்ணா? ஆ சொல்ல அப்படிலாம் இருந்தவன் வருவோம். இன்னொரு மீன் வேணுமா? என் மீன் அணி சாப்பிட்டுக்கோ. நீங்க வீட்டுக்கு கொண்டு உங்க அம்மா கேட்கணும்ல, அதான் இங்கேருந்து பொறுமையாளந்து போய் போய் நீ அங்கே இடையில நின்று சாப்பிட இங்கேயே சாப்பிட்டு போயிருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான். அதனால தான் பருப்பு குழம்பை எடுத்து கீழே வச்சுட்டு ஃபஸ்ட்டு உனக்கு பொறிச்சிடுவோம், வந்துட்டு பரட்டு. நீங்கள் பறிக்கிற மாதிரியாம்மா? ஆ அப்படின்னு நல்லா சொல்லி போனேன், நல்லா சொல்லிவிட்டேன், சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு. ஆ அப்படியே கூடைக்குள்ள அதையும் போட்டாரா? மழை பெஞ்சு பார்க்கலாம். ஐயையோ. ஆ அப்புறம் போயிட்டு சரி, திருப்பி இவன் என்ன செல்ல ஒன்று வந்து வாங்கிட்டு போயிட்டான் போயிட்டாங்க, அதைத்தான் வாங்கிட்டு போனானா? ஏன் அவனுக்கு அதுவுமா இல்லை? ம் நல்ல வேலை இந்த அம்மா உனக்கு ஒன்று கொடுத்துட்டாங்க, எமர்ஜென்சினா ஃபோன் பேசிக்கலாம்ல, இல்லைன்னா இது வாங்க. நேற்று வாங்கி கொண்டு போய் கொண்டு போக முடியுமா? ஐயோ நல்ல வேலை சிம் வச்சிருந்தேல்ல. அதான் அந்த காலத்துல உள்ளது, இது முதல்ல வாங்கினது. இப்போதான் வஸ்தாம்மா ஃபோன் மெசேஜ் அனுப்புதா, என்ன நினச்சிருப்பா? நீ அனுப்பிட்டு தூங்கிட்டேன் பொழுது அப்படின்னு நினச்சிருப்பா. நீ அங்கிட்டு போகலையா யோசிச்சிட்ருப்பா. இதை வந்து அம்மாவுக்கு கொடுத்துரு சரியா, இந்த சேலையை. என்னமா இப்படி ஷாக் மேலே ஷாக் கொடுக்குறீங்க? இது உனக்கு கிடையாது, உனக்கு சுடிதார்கள் தானே போடுவேன்னு. நீ அம்மாட்ட வந்து
லலிதாம்மா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடு. என்ன சொல்லுன்னா, பஸ்தாத்தா வீட்டுக்கு பஸ்தாம்மா வீட்டுக்கு கொண்டுட்டு வந்திருந்தாங்கன்னு சொல்லிடு. மா சூப்பர்மா, ரொம்ப அழகா இருக்கு. உங்க அம்மாக்கு வந்து ரொம்ப நாள் கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டே தான் இருந்தேன். கொடுத்துரு, என்ன நாங்க லலிதாம்மா கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுத்துரு. கீழே உட்காந்துக்கோ. எனக்கு திடீர்னு சர்ப்ரைஸா இருக்குமா? வெரி குட். வெரி குட். மயில் கழுத்து கலர். என்ன மயில் கழுத்து கலரா ராமர் பச்சையா? மயில் கழுத்து கலர்னு சொல்லணும்னு அப்படியே சொல்லலாம், ராம பச்சைன்னு சொல்ல முடியாதுமா. மயில் கழுத்து கலர் தான் சொல்லலாம். சூப்பரா இருக்குல்ல முந்தானி காமி. முந்தானி இது முந்தானி மா சூப்பரா இருக்குமா. நான் கூட கட்டிக்கலாமா? நீங்க வயசானவங்க கொடுத்த மாதிரி இல்லம்மா, எங்க அம்மா கொடுத்த மாதிரி இல்ல, இது நான் கட்டுற மாதிரி இருக்குமா. இது முந்தானியா இவ்வளவு? இது ஆமாம்மா, இதான் முந்தானி நினைக்கிறேன். இது ப்ளவுஸ் பார்க்கறேன். இந்த அந்த ஏ பா மா செம்மயா இருக்கு. நானே இப்போதான் பார்க்கேன் இவ்வளவு சூப்பரா இருக்குமா. நல்லா இருக்கு. அதான் முந்தானி. என்ன இது, இந்த ஷோல்டர்ல வருமோ? இது பூரா அந்த முன்பாகத்துல வருமா? ரொம்பவே அழகா இருக்கு. அழகா இருக்குமா. நீயே கட்டிக்கிடலாம். என்ன உங்க அம்மாட்ட கொடுத்துட்டு நீ வாங்கி கட்டிக்கோ. அப்படியா? நீ சேலை கட்டுவியா? கோயிலுக்கு போனா சர்ச்சைக்கு போனா என்ன கட்டி போவேன்? ஒரு நாள் ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு அம்மா இவ்வளவு. சூப்பரா இருக்கு. உண்மையிலே அம்மாவுடைய குணம் ரொம்ப தங்கமான குணம். உண்மையிலே நான் வந்து அம்மா வீட்டுக்கு ஹெல்ப் பண்ண வரதே என்னுடைய என்னுடைய பாக்கியம் நான் சொல்லலாம். அன்றைய கிருபை, அம்மாவுடைய இறக்கமும் கூட நல்லா இருக்கு. எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு சந்தோஷமா இருக்கு. தேடி வந்து இந்த டெய்லி வந்துடலாமே. உண்மையிலே அம்மா வந்து நல்லா செய்வாங்க. நான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு முன்னாடி அம்மா எனக்கு தெரியும். அப்பவுமே அம்மா எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ என்ன சொல்லன்னு தெரியல, உனக்கே தெரியல. உண்மையில அம்மாவுடைய இதுக்கு இறக்கத்துக்கு எல்லையே கிடையாது. அம்மா வந்து இதுவரைக்கும் எனக்கு ரொம்ப நல்லா செஞ்சிருக்கிறாங்க. சொல்ல வார்த்தை இல்ல. அவங்களுக்கு நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ. ஓகேம்மா ஓகே.